எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் மை சேனல். ஓகே, இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம ஜாலியாக ஃபன்னான வீடியோ தான் இருக்க போகுது. ஓகே, இன்னைக்கு சண்டேங்கிறனால வந்து இன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் ஃபன் பண்ண போகிறோம். குக்கிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மா ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த மாதிரி குக்கிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமைகள் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. எங்கள் வீட்டில் ஒன்றுக்கு ரெண்டு கிளாஸ் டாப் அடுப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபன்னாக குக் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லியிருந்தேன். இதுக்காகவே வந்து ஒரு விறகடுப்பு அந்த அடுப்பு ஒன்று வாங்கிட்டு வந்து விறகெல்லாம் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் சுக்காவும் மீன் குழம்பும் வைக்க போகிறோம். ஸோ எங்கள் அம்மா தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு எங்கள் அம்மா தான் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி வந்து இப்படி வீடியோ எடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு அதை குக் பண்ணதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன், எப்படி செம்ம ஃபன்னாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் எங்கள் பாப்பா வீடியோ எடுத்துகிட்ருக்குறா, தங்கச்சி பொண்ணு வந்து சாப்பிட்டுட்ருக்குறா, எங்கள் அம்மா வந்து குக் பண்ணிருக்காங்க பாருங்கள். விறகடுப்பு வச்சு குழம்பு ரெடி ஆகிட்ருக்கு. மீன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தண்ணிக்குள்ளே கிடக்குது. ஆல்ரெடி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சிக்கன் பாருங்கள், பார்த்தாலே ஜொல்லூர் சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிட்ருக்கு. இதுக்காகவே விறகெல்லாம் வாங்கிட்டு வந்து அடுப்பெல்லாம் வாங்கி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த ஃபாஸ்ட்டான லைஃப்பில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து காலேஜ் டக்கு டக்குன்னு சமைச்சிட்டு அரை குறையாக சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு வேலைக்கு அங்கே ஓடுறவங்க இங்கே ஓடுறவங்க எல்லோரும் ஓடிடுறாங்க. பட் ஒரு நாள் லீவில் இருக்கும்போது இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பரான ஒரு மெமரிஸாக இருக்கும். இன்னைக்கு வந்து என்ன பண்ணாலும் சரி நம்ம வந்து இது வாங்கி தான் சமைக்கணும், நான் வீடியோ எடுத்து போட்டே ஆகணும்னு சொல்லியே நான் வந்து வாங்கிட்டு வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் சிக்கன் வந்து செம்ம டேஸ்டியாக இருந்தது. ஸோ சாப்பிட்டு காட்டி வெறுப்பேற்ற வேணாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சாப்பிட்டு காட்டலை. என்ன சாப்பாடு வைக்கல, சாப்பாடு மட்டும் குக்கரில் வச்சுக்கலான்ட்டு, குழம்பு சிக்கன் மட்டும் அடுப்பில் செஞ்சுக்கலான்ட்டு. யோகி, நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நீங்கள் காலையில் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிருந்து இங்கேயே இருக்கீங்க, சிக்கன் சாப்பிடுவீங்களா? பிடிக்காதா? சிக்கன் பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? அஞ்சு பிடிக்குமா? வெரி குட். தலையெல்லாம் சொல்லக்கூடாது கேவலமா. ஓகே, குக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் எல்லாரும் சாப்பிட போகிறோம். ரொம்ப பசிக்குது, மணி 2 ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஷேர் பண்ணுங்கள், பாதுகாப்பாக இருங்க. ஓகே, இப்போ யாராவது வந்து சாப்பிட்ருக்கான்னு உங்களுக்கு நான் வீடியோஸில் காட்டுறேன். எங்கள் மம்மி, என் சிஸ்டர். சண்டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒட்டுக்கா தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து மண்பானை சமையல். ஐயா உனக்கு வாக்கில் சனி பம்பு சொல்லணும். ஆ, நல்லா இருக்கா? சிக்கன் பிடிச்சிருக்கா, மீன் குழம்பு பிடிச்சிருக்கா? சிக்கன் தான், சிக்கன் தான் பிடிச்சிருக்கேன். சிக்கன் தான் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது வந்து அந்த வடச்சட்டியில் செஞ்சது, மண்பானையில் செஞ்சது அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம், நீங்களும் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஹாப்பி சண்டே எல்லாத்துக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் சேனலை வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் வீடியோஸ் பேசி பேசி வாய் குளருது, இல்லை குளரில் பட் பசிக்குது, அதனால தான் அப்படி வருது. என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு வீடியோஸில் காட்டுறேன். ஒயிட் ரைஸ் வித் சிக்கன் இங்கே ஓடிட்டுருக்கு. சோலோவா மீன் குழம்பு சிக்கன் இங்கே ஓடிட்டுருக்கு. அதே தான், எல்லோரும் பார்த்துக்கோங்க.